நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா எபிரேயர் 11 அதிகாரத்திலே 9 வசனம் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்தரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். அவன் ஈசாக்கோடும் யாக்கோபோடு கூடாரத்தில் குடியிருந்தான். ஆனால் யாரோடு குடியிருக்கவில்லை என்றால் லோத்துவோடு அவன் குடியிருக்கவில்லை. ஆனால் ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தை புறப்பட்டு வந்த பொழுது அவனோடு புறப்பட்டு வந்தவன் லோத்து. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த லோத்துவோடு ஆபிரகாம் குடியிருக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் இந்த லோத்து இவனுக்கு தேவையில்லாத ஒரு பாரம். ஆகவேதான் ஆபிரகாம் விசுவாச வீரன், என்னுடைய விசுவாச ஓட்டத்துக்கு பரிசுத்த ஓட்டத்துக்கு ஆண்டவர் எனக்கு வைத்திருந்த பந்தய பொருளை பெறுவதற்கு நான் ஓடுவதற்கு இவன் ஒரு தடையாயிருக்கிறான், பாரமாயிருக்கிறான் என்று ஆவில நிர்ணயம் பண்ணின ஆபிரகாம். ஆதியாகம் 13:9 வசனம் சொல்லுகிறது, அவனை விட்டு விலகினான். ஏன்? இவன் என்னுடைய விசுவாச ஓட்டத்துக்கு பாரம். நீங்கள் 13:14 சில வசனத்தை வாசித்து பார்த்தால், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான். போன பிறகுதான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றார். பாருங்க, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி நான் கொடுப்பேன். தேவையில்லாத பாரம் ஆபிரகாம் விட்டு போன பிறகுதான் வாக்குத்தத்தம் வருகிறது, இந்த சந்ததியை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆபிரகாம் அர்ப்பணிப்புள்ளவன், தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆனால் லோத்து அப்படி அர்ப்பணிப்புள்ளவன் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்டவனும் அல்ல. ஆகவே தான் தேவனால் அழைக்கப்பட்ட அர்ப்பணிப்புள்ள இந்த விசுவாச வீரனுக்கு அழைக்கப்படாத அர்ப்பணிப்பே இல்லாத லோத்து அவனுக்கு தேவையில்லாத ஒரு பாரமாயிருந்தான். அதே போல தேவ பிள்ளைகளை நாம் தெரிந்து கொள்கிற நண்பர்கள் யார், நம்மோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் யார், அவர்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நம் ஓட்டத்தை தடுக்கக்கூடிய தேவையில்லாத பாரமா இருக்கிற, நம்மை போல அர்ப்பணிப்பில்லாத, நமது பரிசுத்தத்துக்கு கேடா இருக்கிற யாராயிருந்தாலும் அப்படிப்பட்ட நண்பர்களை, அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளாகட்டும், அவர்களை விட்டு நீங்கள் விலகினால், விலகும்படி இன்றைக்கு உங்களை சுத்திகரித்துக் கொண்டால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.